இன்னைக்கு வந்து நம்ம என்ன ஸ்டிச் பார்க்க போகிறோம்னா, டியூப் பீட்ஸ் அதாவது ஹாஃப் டியூப் பீட்ஸ் வந்து வச்சு எப்படி வந்து ஃபில் பண்ணுறதுன்றதை நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். இந்த ஹாஃப் டியூப் பீடோட சைஸ் பார்த்தீங்கன்னா, ரெண்டு கட்டான பீடோட சேர்த்து வச்சு பார்த்தீங்கன்னா அந்த சைஸ் இருக்கும். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா நம்ம வீடியோஸை ஃபுல்லாக பாருங்கள். வீடியோவை லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லுங்கள். நார்மல் காட்டன் சீவிங் த்ரெட் வச்சு பேக் ஸ்டிச் போட்டுட்டு நான் யூஸ் பண்ணுற நீடில் பார்த்தீங்கன்னா ஆரி டுலிப் நீடில் சைஸ் 23. நீங்கள் 24 or 23 கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். பேக் ஸ்டிச் போட்டுக்கோங்க. பேக் ஸ்டிச் போட்டுட்டு ஃபஸ்ட்டு எப்போவுமே ஒரு லைனை ட்ரா பண்ணிவிடுங்க. லைன் ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ரெண்டு டியூப் பீட் வந்து இந்த நீடில் நீங்கள் போட்டுக்கலாம். ரெண்டு டியூப் பீட் போட்டுவிட்டு எப்போவுமே இந்த பீட் வந்து ஒரு பீடாக தான் நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். ஏன்னா இது வந்து நல்லா நகரும். நீங்கள் ரெண்டு பீடாக போட்டிங்கன்னா என்ன மாதிரி எஃபெக்ட் இருக்குன்றது நான் இந்த வீடியோலேயே காமிச்சிருக்கேன். இப்போது அகெயின் ஒரு ஸ்டிச்சு போட்டுட்டு நீங்கள் பீடை ஃபில் பண்ணிட்டீங்க. அப்படியே வந்து பஞ்ச் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு லூப் எடுத்து அதில் ஒரு பீட் போட்டு பஞ்ச் பண்ணிவிட்டு அகெயின் ஒரு லூப் எடுத்து நீங்கள் ஒரு பீட் போடுறீங்க. இப்போ நான் உங்களுக்கு ரெண்டு பீட் போட்டு காட்டுறேன். என்ன நடக்குதுன்றதை நான் உங்களுக்கு மூவ் பண்ணி காட்டுறேன். பாருங்கள், இப்போ நான் ரெண்டு பீட் போட்டு நெக்ஸ்ட்டு செயின் எடுக்கிறேன். நெக்ஸ்ட்டு செயின் எடுத்துகிட்டு இப்போ பாருங்கள், கை எடுத்து அந்த மாதிரி ஆடுது. பாருங்கள், கேப் வர்றது உங்களுக்கு தெரியுதா? கேப் வரும்போது நீங்கள் ஒரு பீட் எடுத்துடுங்க. எடுத்துட்டு அகெயின் நீங்கள் ஒரு லாக்கை போட்டுட்டு நெக்ஸ்ட்டு செயினில் உங்களோட நெக்ஸ்ட்டு பீடை நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். இதை நீங்கள் நெக்லைன்லலாம் யூஸ் பண்ணலாம். எப்போவுமே ஸ்ட்ரெயிட் லைனில் பழகிட்டு அடுத்து நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டு பீட்ஸ் வச்சு ஷேப்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஷேப்ஸு, ஃபில்லிங்கு இதெல்லாம் வச்சு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். எந்த ஒரு பீட்ஸ், எந்த ஒரு இதுவுமே நம்ம க்ரியேட்டிவிட்டியை வச்சு தான் நம்ம வந்து அந்த ஃபில்லிங்கோவோ இல்லை நார்மலாக ஒரு லோடோ ஏதோ ஒரு ஸ்டிச் நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ண முடியும். நார்மலாக நம்ம எப்படி பீட் ஸ்டிச் பண்ணமோ அதே மாதிரி தான். இதில் வேறு எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது. அதே மாதிரி என்னோட சஜஷன், எப்போவுமே நீங்கள் வந்து பீட்ஸ் எல்லாம் வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு பக்கமாகவே லாக் ஸ்டிச் போடாமல் ஒரு சின்ன லாக், குட்டி லாக் ஸ்டிச்சை போட்டுட்டு அதுக்கடுத்து உங்களோட எண்ட் நாட்டை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்டிச்சுக்கு வந்து ஒரு லைஃப் கொடுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதை வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறேன். இது வந்து நமக்கு வந்து லெவலாக தான் இருக்கும். இந்த பீட்ஸ் எல்லாமே ரொம்ப கட்டான பீட் மாதிரி அன்இவனாக இருக்காது. இது நமக்கு கொஞ்சம் லெவலாகவே இருக்கும். ஸோ நமக்கு வந்து இது ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இதை நம்ம கம்ப்ளீட் பண்ணி இந்த மாதிரி உங்களுக்கு நகர்ற மாதிரி ஃபீலிங்காக இருந்ததுன்னா நீங்கள் கை வச்சு தைச்சிங்கன்னா அது ஸ்ட்ரெயிட்டாக வந்துடும். ஏன்னா பீட்ஸ் வந்து ரொட்டேட் ஆகும். ரொட்டேட் ஆகும்போது உங்களுக்கு வந்து நகர்ந்தா மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஃபீல் இருக்கும் போது நீங்கள் இந்த மாதிரி கை வச்சு தேய்ச்சிங்கனாலே ஸ்ட்ரெயிட் லைன் வந்துடும். பட் ஸ்டிச் பண்ணும்போது நீங்கள் லைன் மேலே தான் ஸ்டிச் பண்ணணும். லைனுக்கு வெளிப்பக்கமும் உள்பக்கமும் வச்சு ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அன்இவனாக தான் தெரியும். இப்போ நான் இதை கம்ப்ளீட் பண்ணி ஒரு குட்டி லாக்கை போட்டுட்டு அதுக்கப்புறம் அதில் வந்து எண்ணோட்டை நான் வந்து போட்டு கம்ப்ளீட் பண்ண போகிறேன். ஸோ இதுதான் ப்ராசஸ் நம்ம வந்து இந்த டியூப் பீட்ஸ் வச்சு இன்றைக்கி ஸ்டிச் படிச்சிருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்றதை எனக்கு வந்து மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.